முதலாங்கிலேயே பாருங்க 14.3 பயிற்சியில் இருக்கிற முதலாவது வினா உருவில் உள்ளவாறு பிசி எனும் நேர்கோட்டை வரைக ஒரு நேர்கோடு வரையட்டா சரிதானே அந்த நேர்கோட்டை பிசி என்று குறிக்கட்டா ஒரு நேர்கோடு வரைஞ்சு அந்த நேர்கோட்டை பிசி என்று மார்க் பண்ணட்டா புள்ளி ஏயில இருந்து பிசிக்கு ஒரு செங்குத்து கோடு அப்ப ஏ என்ற புள்ளியை இங்க மேல மார்க் பண்ணுங்க இது ஏ என்ற புள்ளி ரைட் நாங்க படிச்சனாங்க ஒரு நேர்கோட்டுக்கு வெளியே தரப்பட்ட புள்ளியில இருந்து அந்த நேர்கோட்டுக்கு எப்படி நாங்க செங்குத்து கூறுறன்ற விஷயம் ஏற்கனவே படிச்சிட்டோம் சரின்னு பாருங்க ஒரு நேர்கோட்டுக்கு வெளியே தரப்பட்ட புள்ளியில இருந்து அந்த நேர்கோட்டுக்கு எப்படி செங்குத்து கூறுறன்ற நாங்க ஏற்கனவே படிச்சிட்டோம் कवर आयकूरी विरपान अलवेड़ कवर आयकूरी विरपान अलवेड़ी कवर आयकूरी विरपान अलवेड़ी वटवीं अलव विरपमल अट इट इं मेट इं अट इटवें उ மெட்டது இங்க இந்த வில்லு நேர்கோட்டு இடைவெற்ற புள்ளிகள் இருக்குதானே அந்த புள்ளியில கவராயத்தின் அந்த ஊசி முனை அந்த கூரை வச்சு கவராயத்தின் கூரை வச்சு இந்த அளவை நீங்க விருப்பம்னா கூட்டி குறைக்கலாம் இந்த அளவை நீங்க விருப்பம்னா கூட்டி குறைக்கலாம் அந்த கவராயம் வந்து அதாவது வில்லு வந்து நேர்கோட்டு இடைவெற்ற புள்ளியில அந்த கவராயத்தின் ஊசி முனையை வச்சு விருப்பம்னா இந்த அளவை கூட்டி குறைக்கலாம் சரிதானே ரைட் விருப்பமான ஒரு அளவு எடுத்து இதுல ஒரு வில்லு ப்ளே பிறகு அந்த அளவை மாத்தாதீங்க அந்த அளவ மாத்தாம இதல கவர் ஆய குற வச்சு இங்க ஒரு வில் ரெண்டையும் வெட்டிட்டு ரைட் இடைவெற்ற புள்ளியையும் பாருங்க இந்த இடைவெற்ற புள்ளியையும் ஏ என்ற புள்ளியையும் ரைட் அடிமட்டத்தை வச்சு இடைவெற்ற புள்ளியையும் ஏ என்ற புள்ளியையும் பார் இடைவெற்ற புள்ளியையும் ஏ என்ற புள்ளியையும் அடிமட்டத்தை வச்சு இணைச்சு விட்டீங்கன்னு சொன்னா ரைட் இதுதான் அதுட செங்குத்து கோடா இருக்கு போட்டோ எடுக்கறேன் ரைட் இதுதான் அதுட செங்குத்து கோடாக அமையும் சரியா பாருங்க இதுதான் ஏ என்ற புள்ளியில இருந்து தரப்பட்ட நேர்கோட்டுக்கு செங்குத்து அமைக்கிறது திருப்பி சொல்றேன் பாருங்க ஏயில கவராயை குற வச்சு விருப்பமான அளவெடுத்த ஒரு வில் अल्लु इटवेट कवर आयकूर वरपान अलव इंगोर बिल्लु अलव माता कवर आयकूर वरपान अलव इंगोर वटवे सर रेडिये पांग एबी समन सेंटीमीटर आग इन एबिये वरेगवनी मुदला कीरोन सेंटीमीटर नीलान कोट वह वरुण इप्ली वर पांग முதலா பிள்ளையில் எந்த ஒரு அளவும் இல்லாம ஒரு கோடு மட்டும் கீறுங்க எந்த ஒரு அளவும் இல்லாம ஒரு கோடு நேர்கோட்டு துண்டம் கொண்டு எப்படி அமைக்கிறேன்னு கிரேட் 8 ல படிச்சிருக்கீங்க எந்த ஒரு அளவும் இல்லாம பிள்ளையில் ஒரு நேர்கோட்டை மட்டும் வரையவும் உங்களோட அடிமட்டத்துல பாருங்க கவராயத்தை பயன்படுத்தி 7 சென்டிமீட்டர் அளப்பம் பாருங்க கவராயத்தின் அந்த ஊசி முனைய பூச்சியத்திலையும் ரைட் கவராயத்தின் ஊசி முனைய பூச்சியத்திலையும் இது 7 சென்டிமீட்டர் கிட்டயும் வரணும் सेंटीमीटर कवरायर ऊसीमु सरुंग कवरायर अलको सर कवराय ऊसीमुनेूच्यूच्यूचिल सेंटीमीटर कवराय सेंटीमीटर अल्दे सर कवरायकूर वटवी अलव मातावर कवरायकूर वोड़ सरिया कोण
அதோட இந்த ரெண்டு விட்களும் வெட்டி இருக்கணும். அப்பதான் நீங்க அமைத்த நேர்கோட்டு துண்டம் வந்து சரி. சும்மா 7 சென்டிமீட்டர் சரியா அடிமட்டத்துல அளந்து கீறுறது இல்லை. முதலா நீங்க நேர்கோடு ஒன்றை மட்டும் கீறி, சிதனே நேர்கோடு ஒன்றை மட்டும் கீறிட்டு, ரைட், நேர்கோடு ஒன்றை மட்டும் கீறிட்டு உங்களோட கவராயத்துல 7 சென்டிமீட்டர் அளந்து, இதுல கவராய குறை வச்சு இங்க வெட்டிவிட்டு, இதுல கவராய குறைச்சு இங்க வெட்டேன். இதான் பிள்ளை ஏவி 7 சென்டிமீட்டர் நீளமான நேர்கோட்டு துண்டம் ஏவி. கட்டாயம் இந்த வில்லும் குறிச்சு காட்டியிருக்கணும், கட்டாயம் இந்த வில்லும் குறிச்சு காட்டியிருக்கணும். சரியான பாருங்க, அது கட்டாயம். பிற பாருங்க, ஏ பி சமன் 3 சென்டிமீட்டர் ஆகுமாறு ஏபி மீது உள்ள புள்ளி பிஐ குறித்து பியில் இருந்து ஏபிக்கு ஒரு செங்குத்து கோட்டை அமைக்க சொல்லியிருக்கு. பாருங்க, இப்ப திருப்பி கவராயத்தை எடுங்க. கவராயத்தை எடுத்து இந்த கவராயத்துல, கவராயத்த அந்த ஊசிய பூஜ்யத்துல வைங்க. இப்ப நான் அளக்க போறேன் 3 சென்டிமீட்டர். சரி பாருங்க, கவராயத்துல 3 சென்டிமீட்டர் அளந்து ஏபி என்று சொன்னா ஏயில இருந்து 3 சென்டிமீட்டர் நீளமான கோடு. இப்ப ஏயில கவராய கூற வச்சு பாருங்க, ஏயில கவராய கூற வச்சு இங்க வெட்டுங்க, ஏயில கவராய கூற வச்சு இங்க வெட்டுங்க. சரிதானே, இந்த வெட்டுற இந்த புள்ளிதான், வெட்டுற இந்த புள்ளிதான், இந்த வெட்டுற இந்த புள்ளிதான் பி என்ற புள்ளியா இருக்கும். இது எத்தனை சென்டிமீட்டர்ண்டா, இது 3 சென்டிமீட்டர். அதையும் மார்க் பண்ணுவாங்க. சரி என்ன பாருங்க, முதலாவது எந்த அளவீடும் இல்லாம ஒரு நேர்கோட்டை கீறி உங்களோட கவராயத்துல 7 சென்டிமீட்டர் அளந்து கவராய குறை இங்க வச்சு இங்க வெட்டுவீங்க, இதுல வச்சு இங்க வெட்டுவீங்க. இதான் ஏபி என்ற நேர்கோட்டு துண்டம் 7 சென்டிமீட்டர். அப்புறம் உங்களோட கவராயத்துல 3 சென்டிமீட்டர் அளந்து ஏயில கவராய குறை வச்சு இங்க வெட்டிங்க, அதான் பி என்ன ஏபி என்ற படியா ஏயில இருந்தான் 3 சென்டிமீட்டர் அளந்தாச்சு. இனி அடுத்த சொல்லிருப்பில் பியில வந்து அந்த நேர்கோட்டுக்கு ஒரு செங்குத்து அமைக்க சொல்லி, பியில வந்து அந்த நேர்கோட்டுக்கு ஒரு செங்குத்து அமைக்க சொல்லி, இந்த பி என்ற புள்ளியில வச்சு இந்த நேர்கோட்டுக்கு ஒரு செங்குத்து அமைக்க சொல்லியிருக்கு. இப்ப இதுல நேர்கோட்டுக்கு செங்குத்து அமைக்க சொன்னா பாருங்க, அப்படி கிறண்டு இதுல நேர்கோட்டுக்கு ஒரு செங்குத்து அமைக்க சொன்னா இந்த பி என்ற புள்ளியில கவராய கூற வச்சு ஒரு விருப்பமான அளவு, ஆக பெரிய அளவு எடுக்காம ஒரு விருப்பமான அளவு 1.5 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் மாதிரி ஒரு அளவு எடுங்க. எடுத்து ஒரு அரைவட்ட வில்லோண்ட கீறி, சரிதானே, இதுல கவராய கூற வச்சு அளவை மாத்தலாம், இங்க வெட்டுவோம், வெட்டிட்டு அந்த அளவை மாத்தாம இதுல கவராய கூற வச்சு இங்க வெட்டுவீங்க. அதே அளவா வெட்டிட்டு உங்களோட அடிமட்டத்தை எடுத்து இந்த பி என்ற புள்ளியையும் அந்த இடைவெற்ற புள்ளியையும் அடிமட்டத்தை வச்சு இணைச்சு விட்டீங்கன்னு சொன்னா இதுதான் 90 பாகையாக அமையும். இந்த புள்ளிதான் 90 பாகை, பியில வந்து ஏபிக்கு வரையப்பட்ட நேர்கோடு 90 பாகையாக அமையும். சரியான பாருங்க, அடுத்த கேள்விய பாருங்க. யாதாயினும் ஓர் கூர்கோண முக்கோணியை வரைந்து அதனை பி கியூ ஆர் என பெயரிடுங்க. விருப்பமான ஒரு முக்கோணியா இருக்கணும், ஆனா அது கூர்கோண முக்கோணியா இருக்கணும். கூர்கோண முக்கோணி என்றால் அவங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு கோணமும் வந்து 90 பாகையை விட குறைவாக இருக்கு. விருப்பமான ஒரு கோணம், ஒவ்வொரு கோணமும் 90 பாகையை விட குறைவாக இருந்தால் தான் அந்த முக்கோணிக்கு நாங்கள் சொல்கிற பேர் கூர்கோண முக்கோணின்னு சொல்லுவோம். உங்களுக்கு சொல்லியிருக்கு பிள்ளைகள், ஒரு கூர்கோண முக்கோணி எனக்குற சொல்லியிருக்கு. அப்படின்னா அந்த முக்கோணியோட ஒவ்வொரு கோணமும் 90 பாகையை விட குறைவாக இருக்கும். சரின்னு பாருங்க, அந்த முக்கோணியோட ஒவ்வொரு கோணமும் 90 பாகையை விட குறைவு. கோணத்தின் அடிப்படையில் முக்கோணியை 3 வகையாக பிரிப்பாங்க. கூர்கோண முக்கோணி, செங்கோண முக்கோணி, விரிகோண முக்கோணி, அதுவும் கிரேட் 8ல படிச்சது. கூர்கோண முக்கோணி என்று சொன்னா ஒவ்வொரு கோணமும் 90 பாகையை விட குறைவா இருக்கு. இந்த ஒவ்வொரு கோணமும் வந்து 90 பாகையை விட குறைவா இருக்கு. செங்கோண முக்கோணி என்றா யாதாயினும் ஒரு கோணம் 90 பாகை, விரிகோண முக்கோணி என்று சொல்றது யாதாயினும் ஒரு கோணம் 90 பாகையை விட கூடவா இருக்கு. ஒரு கூர்கோண முக்கோணியை வரைஞ்சு அந்த முக்கோணி பேர் வைக்கட்டான், பி கியூ ஆர் என்ற பேர் வைக்கட்டான். பி Q, R என்ற பேர் வைக்கட்டும். சரிதானே, அது சரியான பாருங்க.
ஒரு முக்கோணிய வரைஞ்சு அதுக்கு பி கியூஆர்ன்ற பேர் வைக்க சொல்லியிருக்கு. முதலாவது கேள்வி, புள்ளி பியில இருந்து கியூஆருக்கு ஒரு செங்குத்து. பாருங்க, பி என்ற புள்ளியில இருந்து கியூஆர் என்ற நேர்கோட்டுக்கு ஒரு செங்குத்து கூறப்போ. அப்ப இந்த பி என்ற புள்ளியில வச்சு கவராய கூற வச்சு விருப்பமான ஒரு அளவெடுத்து இந்த கோட்டை வெட்டக்கூடிய மாதிரியா, இந்த கோட்டை வெட்டக்கூடிய மாதிரி விருப்பமான அளவெடுத்து ஒரு வில்லு வெட்டுங்க. வெட்டிட்டு அளவை மாத்தலாம். கவனிச்சு கொள்ளுங்க, இப்ப கீரை வேணாம், கீறி இருப்பீங்க. நீங்க கீரை சரியான பாருங்க, இந்த வீட்கள் எல்லாம் சரியா வெட்டியிருக்கீங்கன்னு பாருங்க. இதுல கவராய கூற வச்சு அந்த வில்லு நேர்கோட்டுல இடைவெட்டுற புள்ளியில கவராய கூற வச்சு இங்க ஒரு வில்லு வெட்டுவீங்க. அளவை மாத்தாம இதுல கவராய கூற வச்சு இங்க ஒரு வில்லு வெட்டுவீங்க. இனி அடிமட்டத்தை வச்சு இந்த பி என்ற புள்ளியையும் இந்த இடைவெற்ற புள்ளியையும் சரியான அடிமட்டத்தை வச்சு பி என்ற புள்ளியையும் இந்த இடைவெற்ற புள்ளியையும் சரியா அணைச்சு விடுங்க. சரியான பாருங்க, ஒருக்கா அடிமட்டத்தை வச்சு இந்த பி என்ற புள்ளியையும் இடைவெற்ற புள்ளியையும் சரியா எழுதி கொடுங்க. இணைச்சு விட்டீங்கண்டா, இதான் பி என்ற புள்ளியிலிருந்து கியூஆருக்கு வரையப்பட்ட செங்குத்து. சரியான பாருங்க, இது முதலாம் கேள்விக்குரிய ஆன்சர். புள்ளி பியில இருந்து கியூஆருக்கு ஒரு செங்குத்து கோட்டை அமைக்க சொல்லியிருக்கு. ரெண்டாவது பாருங்க, கியூவில இருந்து கோடு பிஆருக்கு ஒரு செங்குத்து. இந்த கியூ என்ற புள்ளியிலிருந்து இந்த பிஆர் என்ற கோட்டுக்கு ஒரு செங்குத்து கிடப்படும். இந்த கியூ என்ற புள்ளியில இருந்து கியூல கவராய கூற வைங்க. சரிதானே, கியூல கவராய கூற வைங்க. எழுதிங்கால் இருக்கட்டும், இந்த கோட்டை வெட்டக்கூடிய மாதிரி இந்த கோட்டை வெட்டக்கூடிய மாதிரி செஞ்சிட்டு சரியான பாருங்க, இது ஒரு வில்லு வெட்டுங்க. வெட்டியாச்சு, அந்த வில்லு நேர்கோட்டை வெட்டுற இடத்துல கவராய கூற வைங்க. இந்த வில்லு நேர்கோட்டை வெட்டுற இடத்துல கவராயத்தை வச்சு இந்த வில்லு நேர்கோட்டை வெட்டுற இடத்துல கவராயத்தை வச்சு இதுல கவராய கூற வைங்க. விருப்பமான அளவெடுங்க, சின்னதா எடுக்கணும்னா விருப்பமான ஒரு அளவெடுத்து இங்க ஒரு வில்லு, அளவை மாத்தாம இங்க ஒரு வில்லு. பிறகு கியூ என்ற புள்ளியையும் இந்த இடைவெற்ற புள்ளியையும் அடிமட்டத்தை வச்சு நச்சு விடுங்க. நச்சு விட்டா இது அடுத்த செங்குத்து கோடா இருக்கு. சரி பாருங்க, கியூவில இருந்து பிஆருக்கு செங்குத்து கோடு. அப்ப ரெண்டாம் கேள்வி செய்துட்டா. அடுத்து சொல்லியிருக்கு, ஆறுல இருந்து பி கியூவுக்கு. பாருங்க, ஆறுல இருந்து பி கியூவுக்கு முதலாவது சொன்னான், பியில இருந்து விருப்பமான அடுத்த ஒரு வில்லோண்டு கீறி, பியில இருந்து கவராய கூற எடுத்து விருப்பமான அளவு வில்லோண்டு கீறி, இதுல கவராய கூற வச்சு அளவு மாத்தலாம். விருப்பமான அளவெடுத்து இங்க வெட்டுறது, அதே அளவெடுத்து இங்க வெட்டோம். கியூவில இருந்து விருப்பமான அளவெடுத்து இந்த கோட்டை வெட்டக்கூடிய மாதிரியா, இந்த கோட்டை வெட்டக்கூடிய மாதிரி விருப்பமான அளவெடுத்து ஒரு வில்லு. அப்புறம் இதுல கவராய கூற வச்சு விருப்பமான அளவெடுத்து இங்க வெட்டுவீங்க, இதுல கவராய கூற வச்சு விருப்பமான அளவெடுத்து இங்க வெட்டுவீங்க. அவ்வளவுதான். ஒரு புள்ளி ஒரு நேர்கோட்டுக்கு வெளியே இருக்கிற புள்ளியிலிருந்து அந்த நேர்கோட்டுக்கு செங்குத்து வரைகிறது. இப்ப புள்ளியில அடுத்த சொல்லியிருக்கு, ஆர் என்ற புள்ளியிலிருந்து பி கியூவுக்கு செங்குத்தா. இப்ப ஆறுல வந்து கவராய கூற வைங்க, ஆறு என்ற புள்ளில கவராய கூற வைங்க. ஆறுல கவராய கூற வச்சு இந்த கோட்டை வெட்டக்கூடிய மாதிரி ஒரு வில்லு வெட்டுங்க. பாருங்க, ஆறுல கவராய கூற வச்சிருக்கேன். ஆறு என்ற புள்ளியில கவராய கூற வச்சு இந்த நேர்கோட்டை வெட்டக்கூடிய மாதிரி ஒரு வில்லு. சரிதானே, வச்சுட்டு அளவை மாத்தலாம். விருப்பமான ஒரு அளவெடுத்து விருப்பமான ஒரு அளவெடுத்து பண்ணிக்கலாம்.
விருப்பமான ஒரு அளவெடுத்து இதில் கவர் ஆகி கூற வச்சு அளவை மாற்றி கொள்ளலாம். விருப்பமான அளவு அந்த வில்லு நேர்கோட்டில் இடைவெற்ற புள்ளியில் கவர் ஆகி கூற வச்சு இங்கே ஒரு வில்லு வெட்டுவீங்க. அளவை மாற்றாம இதில் கவர் ஆகி கூற வச்சு இங்கே வெட்டுவீங்க. வெட்டிட்டு இந்த ஆரண்ட புள்ளியையும் இடைவற்ற புள்ளியையும் அடிமட்டத்தை வச்சு இணைப்பீங்க. இதான் இந்த கேள்விக்கு ஆன்சர். அப்புறம் நீங்க கிரேட் லெவன்ல இதை விரிவா படிப்பீங்க. இந்த உள்வட்டம் சுற்றுவட்டத்துக்கு சுற்றுவட்டம் கீறுன்னு சொல்லி கிரேட் லெவன்ல இதை பற்றி விரிவா படிப்பீங்க. சரிதானே பிள்ளையே? எத்தனை பேர் சரியா கீறினாக்கள்? நாலாவது கேள்விய பாருங்க. உறவில் உள்ளவாறு பாகைமானியை பயன்படுத்தி 130 பாகை கோணத்தை வரையுங்கள். அதன் புயங்கள் இரண்டும் 5 சென்டிமீட்டராக இருக்கத்தக்கதாக XYZ பூரணப்படுத்துக. முதலாவது இந்த கோடை கீறணும். YZ என்ற கோடு கீறணும். அது 5 சென்டிமீட்டரா இருக்கு. பாருங்க, நான் கீறுறேன்னு கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு கோட்டை கீறுறேன், சரியா பிள்ளைகள்? ஒரு கோட்டை கீறி எழுதாம பாருங்க. உங்களோட கவர் ஆயத்துல நான் அளக்க போறேன் 5 சென்டிமீட்டர். கவராய கூற பூச்சியத்துல வச்சு ஊசி முனை வந்து பூச்சியத்துல இருக்கணும், பென்சில் வந்து 5 இருக்கணும். பாருங்க, சரியா நான் அளக்க போறேன், 5 சென்டிமீட்டர் அளக்க போறேன். சரியா நீங்க 5 சென்டிமீட்டர் அளக்கணும். சரிதானே? 5 சென்டிமீட்டர் அளந்துட்டு பாருங்க, இருக்கா இதுல கவர் ஆகி கூற வச்சு பாகமானிய பயன்படுத்த 130 கீற போறோமா? கவர் ஆகி கூற வச்சு இங்க வெட்ட போறேன். அளவை மாத்தாம இதுல கவர் ஆகி கூற வச்சு இங்க வெட்ட போறோம். முதலா இத கீறணும். இதுதான் YZ என்ற கோடு. எத்தனை சென்டிமீட்டர் என்றா 5 சென்டிமீட்டர். அது சரியான பாருங்க, முதல் YZ என்ற கோடை கீறணும், 5 சென்டிமீட்டர். YZ என்ற கோடை கீறுவீங்க, 5 சென்டிமீட்டர். பிறகு இந்த Y என்ற கோணத்துல பாருங்க, இந்த Y என்ற புள்ளியில 130 பாகை அளக்க போறோம். பாகைமானியை பயன்படுத்தி பாருங்க, பாகைமானி சொல்லி பாருங்க, பாகைமானியை பயன்படுத்தி பாகமானியை பயன்படுத்தி 130 பாகை கீற போறேன். பாகமானியை பயன்படுத்தி நான் கீற போறேன், 130 பாகை கோணத்தை கீற போறேன். சரி பாருங்க, பாருங்கடுக்கா, பாகமானியை பயன்படுத்தி நான் கீற போறேன், 130 பாகையை கீற போறேன். இந்த Y என்ற புள்ளியில பாகமானியை பயன்படுத்தி 130 பாகை. அப்ப முதலா நீங்க என்ன செய்யணும், இந்த பாகமானியின் அடிமட்டமும் இந்த பாகமானிய மையமும் இந்த Y என்ற புள்ளியும் சரியா பொருந்தோணும். அதே மாதிரி இந்த கோட்டுண்ட அடிக்கோடும் இந்த நேர்கோடும் சரியா பொருந்தோணும். கோட்டுண்ட அடிக்கோடும் அந்த நேர்கோடும் சரியா பொருந்தக்கூடிய மாதிரி இந்த பாகமானியை வைப்பீங்க. இப்ப 130 பாகை அளக்கப்படும் பாருங்க. இது 0, இது 10, 20, 30 பாகை பாருங்க, சரியாண்டு 40, 50, 60, 70 இப்படி அளந்து போவோம். 130 பாகை கோடு பாருங்க, 130 பாகை, 130 பாகை அளந்து அந்த புள்ளிய மார்க் பண்ணிட்டு அடிமட்டத்தை வச்சு இந்த கோட்டை கீறுங்க.
சரி என்ன பாருங்க ரைட் இந்த கோணம் தான் 130 பாகையா இருக்கு சரியான பாருங்க அடுத்து சொல்லிருக்கு xy யும் 5 சென்டிமீட்டர் ப்ளே அப்ப ஏகனே நாங்க அளந்துறாங்க 5 சென்டிமீட்டர் இந்த 5 சென்டிமீட்டர் ஏகனே அளந்து வச்சிருக்கோம் அதே அளவு தானா இந்த xy வந்து 5 சென்டிமீட்டர் y செட்டும் 5 சென்டிமீட்டர் அதே அளவு எடுத்து இங்க வெட்டுங்க अच्छी और இந்த நேர்கோட்டுக்கு செங்குத்து கோடு அமைச்சு அது நேர்கோட்டு இடைவெட்டற புள்ளியை டி என்று குறிக்கட்டா பாருங்க அப்ப இந்த y என்ற புள்ளியில கவராய கூற வச்சு ஒரு விருப்பமான அளவெடுத்து கோட்டை வெட்ட கூடிய மாதிரி ஒரு விருப்பமான அளவெடுத்து ரைட் ஒரு வில் ஒன்று வெட்டுங்க ஒரு வில் ஒன்று வெட்டுங்க சரி பாருங்க वटिटे अवर कूर वैंकोट वट कवर कूर वरपान अलव अलव मतल இதில வச்சு இங்க வெட்டணும் அளவ மாத்தாம இங்க வச்சு இங்க வெட்டணும் சரியா சரியா பாருங்க இதில கவர் ஆய கூர வச்சு அளவ மாத்தாம இங்க வெட்டுங்க ரைட் முதல்ல நான் சொன்னான் இதில கவர் ஆய கூர வச்சு விருப்பமான அளவெடுத்து இங்க ஒரு வில்லு வெட்டுவீங்க அளவ மாத்தாம இதுல கவராய கூர வச்சு விருப்பமான அளவெடுத்து இங்க வெட்டுவீங்க வெட்டிட்டு இந்த இடைவெட்டற புள்ளியையும் y என்ற புள்ளியையும் அடிமட்டத்தை வச்சு நேரா அணைச்சு விடுங்க இதான் செங்குத்து கோடு அந்த செங்குத்து கோடு வந்து எக்ஸாக்ட் இடைவெட்டற புள்ளியை d என்று குறிக்கட்டா அந்த செங்குத்து கோடு வந்து எக்ஸாக்ட் இடைவெட்டற புள்ளியை வந்து d என்று குறிக்கட்டா சரி என்ன பாருங்க இதான் இரண்டாவது கேள்வி பாருங்க அந்த செங்குத்து கோடு வந்து y ல இருந்து எக்ஸாக்ட் கோர செங்குத்து கோடு அமைக்கட்டா அது எக்ஸாக்ட் இடைவெட்டற புள்ளியை d என்று குறிக்கட்டா மூன்றாவது கேட்ட கேள்வி xd இன்ட நீளத்தையும் zd இன்ட நீளத்தையும் அளந்து எழுதுடா xd இன்ட நீளம் என்ன zd இன்ட நீளம் என்னன்னு அளந்துலது சொல்லிருக்கு ரைட் அப்ப நாங்க அத அளந்துக்கற போறோம் பாருங்க அளக்க போறோம் எப்பயும் அளக்கிற நேரம் இந்த கவராயத்தை பயன்படுத்தி தான் நீங்க அளக்கணும் அதான் இலகுவான வழி x ல கவராய கூர வச்சு ரைட் x ல கவராய கூர வச்சிட்டு D ல பென்சில வச்சு
எக்ஸ்ல கவர் ஆயக்கூர் டீல பென்சில வைங்க சரிதானே இத கொண்டு போய் இங்க அளங்க நான் நினைக்கிறேன் நாலு தசம் அஞ்சு நாலு தசம் நாலு வந்திருக்கு நினைக்கிறேன் நாலு தசம் நாலு வருது உங்களை விட நாலு தசம் அஞ்சா இருக்கலாம் நாலு தசம் நாலா இருக்கலாம் நாலு தசம் ஆறா இருக்கலாம் பிள்ளேன் சரியான விடையை விட பூஜ்ஜியம் தசம் ஒன்று கூடி குறையலாம் எக்ஸ் டி நீளம் எவ்வளவு வந்துச்சு நாலு தசம் நாலு போடுறேன் உங்களை நாலு தசம் அஞ்சு நாலு தசம் நாலு நாலு தசம் ஆறுக்குள்ள இருக்கலாம் சரிதானே நாலு தசம் அஞ்சு நாலு தசம் நாலு கிட்ட வருது எக்ஸ்டி உங்களோட நாலு தசம் நாலு வந்தாலும் சரி நாலு தசம் அஞ்சு வந்தாலும் சரி நாலு தசம் ஆறு வந்தாலும் சரி சரிதானே ரைட் நாலு தசம் அஞ்சு சரியா வருது அவ கட்டிக்காரப்பட நாலு தசம் அஞ்சு மார்க் பண்ணுங்க அடுத்த கேட்டிருக்கு ஜட் டி நீளம் ஜட் டி ரெண்டுமே ஒரே அளவு தான் வருது அப்படித்தானே இந்த இருசா பக்கம் கோணியா இருக்கபடியா ரெண்டும் கட்டாயம் உங்களுக்கு ஒரே அளவாத்தான் இருக்கும் ஜட்டியும் வந்து அதே அளவாத்தான் வருது ஓமா இல்லன்னு பாருங்க ஜட்டியிட பெருமானம் பிள்ளையில் அதே அளவுதான் வரும் நாலு தசம் அஞ்சு வந்திருந்தா மற்றதும் நாலு தசம் அஞ்சு தான் வந்திருக்கு இது ஒரு இருசா பக்கம் கோணி இப்ப கிரேட் டென்ல படிப்பீங்க ஒருங்கி செய் இப்ப நாலு தசம் நாலு சென்டிமீட்டர் போடுறேன் உங்களோட நாலு தசம் அஞ்சுனா நாலு தசம் அஞ்சு வந்தாலும் சரி சரியான விடையை விட பூஜ்ஜியம் தசம் ஒன்று கூடி குறையலாம் நாலு தசம் நாலு நாலு தசம் அஞ்சு நாலு தசம் ஆறு இந்த விடைக்குள்ள உங்களுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கு இந்த ரெண்டு நீளங்களும் கட்டாயம் ஒன்று கொண்டு எப்படி இருக்க வேண்டாம் கட்டாயம் சமனாத்தான் இருக்கு இந்த ரெண்டு நீளங்களும் ஒன்று கொண்டு எப்படி இருக்க வேண்டாம் கட்டாயம் இந்த ரெண்டு நீளங்களும் ஒன்று கொண்டு சமனா இருக்கு சரி பாருங்க இந்த ரெண்டு நீளங்களும் கட்டாயம் ஒன்று கொண்டு சமனா இருக்கும் சரியா இருக்குமா உங்களோட விடை சரியான விடையை விட பூஜ்ஜியம் தசம் ஒன்று உங்களோட ஸ்கீம்ல தருவாங்க பூஜ்ஜியம் தசம் ஒன்று கூடலாம் குறையலாம் சரிதானே நாலு தசம் அஞ்சு சரியான விடையா நாலு தசம் நாலு வரலாம் நாலு தசம் அஞ்சு நாலு தசம் ஆறு விட ஆறு வரைக்கும் உங்களோட விடை இருக்கலாம் அந்த ஸ்கீம்ல சரியா போடுவாங்க இதுல கட்டாயம் இந்த எக்ஸ் டி நீளமும் டிசெட் நீளமும் சமன் பிள்ளை என்ன இது இருசாபக்க முக்கோணியா இருக்கிறபடியா இந்த ரெண்டு நீளமும் கட்டாயம் சமனா இருக்கும் இருசாபக்க முக்கோணி இல்லாட்டிக்கு சமனா வராது வேற வேற நீளங்கள் தான் வரும் அஞ்சாவது கேள்வியை பாருங்க ஆறு சென்டிமீட்டர் நீளமும் நாலு சென்டிமீட்டர் அகலமும் உள்ள ஒரு செவ்வகம் அமைக்க சொல்லிருக்கு செவ்வகத்துல நீளம் ஆறு அகலம் நாலு செவ்வகம் அவங்களுக்கு தெரியும் ஒரு கோட்டுக்கு மற்ற செவ்வகத்தின் பக்கங்கள் வந்து ஒரு கோட்டுக்கு மற்ற கோடு செங்குத்தாக அமையும் செவ்வகத்தின் பக்கங்கள் ஒரு கோட்டுக்கு மற்ற கோடு செங்குத்தாக அமையும் முதலாவது ஒரு கோடை மட்டும் கேறுவோம் முதலாவது வந்து ஒரு கோட்டை மட்டும் கேறுவோம் சரிதானே ரைட் ஒரு கோட்டை மட்டும் கேறுங்க உங்களோட கவர் ஆயத்தை எடுங்க அதுல அளக்கோணும் நீங்க ஆறு சென்டிமீட்டர் அளங்க செவ்வத்துல நீளம் ஆறு உங்களோட கவராயத்துல நீங்க அளக்க வேண்டியது ஆறு சென்டிமீட்டர் அளங்க கவராயத்துல நீங்க அளக்கோணும் ஆறு சென்டிமீட்டர் நீளத்தை அளங்க சரி பாருங்க ஆறு சென்டிமீட்டர் நீளத்தை உங்களோட கவராயத்துல அளக்கணும் அளந்து கவராய கூரை இங்க வச்சு இதுல வெட்டுங்க அதே அளவு கவராய கூரை இங்க வச்சு இங்க வெட்டுங்க ரைட் இந்த நீளத்தை நான் ஒரு ஏவியன் எடுக்கணும் வைங்க இவ்வளவு சரியான பாருங்க முடியல ஒரு நேர்கோடு ஒன்றை வரைஞ்சு ஆறு சென்டிமீட்டர் அளவெடுத்து ஒரு நேர்கோட்டை வரைஞ்சு ஆறு சென்டிமீட்டர் அளவெடுத்து ஒரு கவராய நேர்கோட்டை வரைஞ்சு உங்களோட கவராயத்துல ஆறு சென்டிமீட்டர் அளந்து இந்த ரெண்டு புள்ளிகளை வெட்டினா இதுதான் ஏபி வந்து ஆறு சென்டிமீட்டர் பாருங்க இதுதான் ஆறு சென்டிமீட்டர் நீளமான கோடு செவ்வகம் என்றா தெரியும் ஒரு கோட்டுக்கு மற்ற கோடு செங்குத்தா இருக்கு இங்க ஒரு செங்குத்து கோடு வரும் இங்க ஒரு செங்குத்து கோடு வரும் அதுல அகலம் நாலு சென்டிமீட்டர் முதலாக நீங்க செய்ய வேண்டியது செங்குத்து கோட்டை கீறணும் பாருங்க அந்த பியில செங்குத்து கோடு கீற போறேன் பியில செங்குத்து கோடு கீறணும்டா பியில கவராய கூரை வச்சு பியில கவராய கூரை வச்சு விருப்பமான ஒரு அளவெடுத்து ஒரு அரைவட்ட வில்லு பியில கவராய கூரை வச்சு விருப்பமான ஒரு அளவெடுத்து அரைவட்ட வில்லு கோட்டு நீளம் போதாட்டி கோட்டை நீட்டுங்க வீல கவராய குறை வச்சு விருப்பமான அளவெடுத்து ஒரு அரைவட்ட வில்லு கீறியாச்சு
இதுல கவர் ஆயக்கூறா இந்த வில்லு நேர்கோட்ட வெட்டடத்துல கவர் ஆயக்கூற வச்சு அளவை மாத்தலாம். அதனை அளவை மாத்தலாம். இங்க ஒரு வில்லு, இங்க ஒரு வில்லு வெட்டுவீங்க அதே அளவு. இங்க வச்சு இங்க வெட்டுவோம். அப்புறம் அந்த பி என்ற புள்ளியையும் இடைவற்ற புள்ளியையும் அடிமட்டத்தை வச்சு இணைங்க. அதே மாதிரி ஏயில, ஏயில கவராய கூற வச்சு விருப்பமான ஒரு அளவெடுத்து ஏயில கவராய கூற வச்சு ஒரு அரை வட்ட வில். இதுல கவராய கூற வச்சு அளவை மாத்தலாம். இங்க வெட்டுங்க அதே அளவு. இதுல கவராய குற வச்சு இங்க வெட்டலாம். இனி இந்த ஏ என்ற புள்ளியையும் இடைவற்ற இந்த புள்ளியையும் இணைச்சு விடுங்க. இப்ப உங்களுக்கு தெரியும் இது அகலம் வந்து 4 சென்டிமீட்டர். பாருங்க இது அகலம் வந்து 4 சென்டிமீட்டர் சரி. பாருங்க ஏயிலையும் பியிலையும் 90 ரூபாய்க்கு உங்களோட கவராயத்துல 4 சென்டிமீட்டர் அளவுங்க. உங்களோட கவராயத்துல 4 சென்டிமீட்டர் அளக்கோணம். உங்களோட கவராயத்துல 4 சென்டிமீட்டர் அளவுங்க. அளந்துட்டு ஏயில கவராய குற வச்சு இந்த கோட்டை வெட்டுங்க. இந்த இருக்கு இந்த வெட்டுற இடமா நீல கலரால வெட்டுறேன். நீங்க பென்சிலால தான் மார்க் பண்ணணும் எல்லாமே. பீலையும் வச்சு அதே அளவெடுத்து இங்க வெட்டுவீங்க. வெட்டிட்டு அந்த ரெண்டு புள்ளிகளும் வெட்டுற புள்ளிய அடிமட்டத்தை வச்சு நைங்க. அந்த ரெண்டு நேர்கோடுகள் ரெண்டு வில்லுகளும் நேர்கோட்டை இடைவெற்ற புள்ளிய அடிமட்டத்தை வச்சு நினைச்சு விட்டா இதுதான் அந்த செவ்வகம் ஏபிசிடியா இருக்கும். ரைட், அந்த செவ்வகம் ஏபிசிடியா இருக்கும். இது அகலம் 4 சென்டிமீட்டரா இருக்கும். இதெல்லாம் 90 பாகை 90 90 எல்லாமே 90 பாகையா இருக்கு. இதான் செவ்வகம் கீறுற முறை கவராயத்தை பயன்படுத்தி. திருப்பி சொல்றேன் பாருங்க, ஏபி என்ற கோட்டை கீறி கவராயத்துல 6 சென்டிமீட்டர் அளந்து ஏயில கவராய குறை வச்சு இங்க ஒரு வில்லு, பீல கவராய குறை வச்சு இங்க வில்லு. இது ஏபி சமன் 6 சென்டிமீட்டர். அப்புறம் பீல கவராய குறை வச்சு விருப்பமான அளவெடுத்து அரைவட்ட வில்லு, இதுல கவராய குறை வச்சு விருப்பமான அளவு இங்க வெட்டுவீங்க. அதே அளவெடுத்து இதுல கவராய குறை வச்சு இங்க வெட்டி இதை இணைப்பீங்க. அப்புறம் ஏயிலையும் 90 பாகை. ஏன்னா செவ்வகம் என்ற பிள்ளையில் ஒவ்வொரு கோணம் ரெண்டு பக்கத்துக்கு இடப்பட்ட கோணம் 90. இதுல 90 அரைவட்ட வில்லு. இங்க கவராய குறை வச்சு இங்க வெட்டுவோம். அளவை மாத்தாம இதுல கவராய குறை வச்சு இங்க வெட்டி இதை இணைப்போம். அகலம் 4 சென்டிமீட்டர். உங்களை கவராயத்துல 4 சென்டிமீட்டர் அளந்து ஏயில வச்சு இந்த நீல கலரா மார்க் பண்ணி இங்க வெட்டுவீங்க. பீலையும் வச்சு இங்க வெட்டிட்டு இந்த வெட்டுற புள்ளி ரெண்டையும் அடிமட்டத்தை வச்சு இணைச்சு விட்டா இதுதான் அந்த செவ்வகமாக இருக்கு. சரியான